Hello students, RS configuration la na ungalku traversals questions koduthirundhen adukulla solution eduthukenga note panikenga ipo idu oru chiral carbon la four different groups irukku ipo priority CIP rule padi priority kodukka porom ipo more number of atomic number gets more priority appo oxygen carbon nitrogen irukku oxygen more atomic number than nitrogen and carbon adanal idhukku number 1 kudukrom next 2 next 3 okay ya ipo curve draw pandrom 1 2 2 ipdi porrom ipo idu clockwise rotation kudukradanal idoda configuration vandu r okay ya next second question vandu idu dhan chiral carbon idile hydrogen irukku okay yeah. Below the plane hydrogen irukku namakku idu fourth priority dhaan varapodu appo idu nama vandu mind panna thevilla ana fourth the chiral carbon ah check pannikalam okay yeah. Ipo idu oxygen idum carbon appo idhukku first priority kudukkanum indha idu rendum carbon gradanal next atom paakrom indha carbon la hydrogen carbon irukum okay yeah. Idhula hydrogen hydrogen ungalku theriyilla last video la na ungalku solli kuduthiruken okay ya appo idu vande third period second one varum idu third ipo curve draw pandrom idu clockwise varudhu appo idoda configuration vande r ungalude question correct ah irukku ungalude answer correct ah check pannikenga indha compound eduthukalam idu chlorine idhula three valency kaamichirukanga onnu vande hydrogen irukku okay ya ipo idu chlorine first carbon double bond irukku appo twice hypothetically nama vandu idu twice ah consider pannikalam appo idu second idu third priority kuduthirukom ipo 1 2 ipo clockwise rotation idu adanal idoda configuration r configuration okay ya next inda chiral carbon idu idile bromine first next carbon idile hydrogen இருக்குது இதுல hydrogen carbon இருக்கு அப்ப இதுக்கு தான் priority second கொடுக்கணும் second third இப்ப rotation பண்ணும் பொழுது இது clockwise rotation அதனால இதோட configuration r okay yeah. Next fifth question ல உங்களுக்கு இதுதான் chiral carbon இதுல hydrogen இருக்குது okay yeah. இது chlorine first atomic number more இதுல கார்பன் இருக்குது இது கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அதனால இது செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் இது தேர்ட் ப்ரியாரிட்டி அப்போ ஒன் டூ கர்வ் ட்ரா பண்ணும்பொழுது ஆர் கான்ஃபிகரேஷன் கொடுக்குது ஓகே எல்லாம் ஆறாவது ஓகே இந்த காம்பவுண்டில் உங்களுக்கு நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் ஆல்சோ ஆக்ட் அஸ் கைரல் சென்டர் ஓகேயா இப்போ நம்பர் கொடுக்கும்போது லீஸ்ட் ப்ரியாரிட்டி டு லோன் பேர் கொடுக்கணும் ஃபோர்த் இதுக்கு தான் ஃபோர்த் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து கார்பன் ரெண்டும் சேமாக இருக்குது இதில் எத்தில் குரூப் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் இது செகண்ட் ப்ரியாரிட்டி இது ஃபோர்த்து இது தேர்ட் ப்ரியாரிட்டி இப்போ நம்ம இது ஃபோர்த்து ப்ரியாரிட்டி வந்து டேஷில் இருக்கணும் அதனால இதில் நம்ம வந்து இதில் ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து ஆன் த பிளேனில் இருக்கிறதுனால ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் இதுவே வந்து அபவ் த பிளேன் இருந்துச்சுன்னா நம்ம இது கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இந்த இடத்துல ஆன் த பிளேனில் இருக்கிறதுனால இதை வந்து ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேயா ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை இந்த டேஷுக்கு கொண்டு போயிடலாம் அந்த ஃபோர்த்தை டேஷ் கொண்டு போகலாம் அப்போ ஃபோர் இங்கே டூ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இது ஃபோர் ஆயிடுச்சு இது டூ ஆயிடுச்சு இது ரெண்டையும் கூட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒன் இது த்ரீ ஓகேயா ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது இப்போ நம்மளுடைய ஃபைனல் ப்ரியாரிட்டி நம்பர்ஸ் இப்படி இருக்குது இப்போ ரொட்டேஷன் கர்வ் ட்ரா பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ இப்படி இது கிளாக்வைஸ் போகுது அதனால் இதோடைய கான்ஃபிகரேஷன் வந்து ஆர் கான்ஃபிகரேஷன் ஓகேயா உங்களது ஆர் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்களா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் செவன்த் காம்பவுண்டில் இது வந்து ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க ஐசோடோப்ஸ் டியூட்ரியம் ட்ரிட்டியம் அப்போ நமக்கு ஹெவியர் ஐசோடோப் மோர் ப்ரியாரிட்டி ட்ரிட்டியம் தென் டியூட்ரியம் தென் புரோட்டான் ஓகேங்க ப்ரோட்டியம் நெக்ஸ்ட் இப்போ நம்பர் கொடுக்க போகிறோம் கார்பன் ஃபஸ்ட்டு தென் டூ ட்ரிட்டியம் தேர்டு
இது ஃபோர்த்து. இது ஃபோர்த்து வந்து நமக்கு வந்து ஆன் த பிளேனில் இருக்குது. அப்போ ஈவன் இன்டர்சேஞ்ச் நம்ம பண்ணணும். ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை டேஷ்க்கு ஃபஸ்ட்டு கொண்டு போவோம். இது த்ரீ, இது ஃபோர் ஆயிடுது. ஓகே, அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டூ ஒன். ஆட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனன்ஷியமரி காம்பவுண்டுடைய கான்ஃபிகுரேஷன் கிடைச்சிடும். ஈவன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் இந்த சேம் காம்பவுண்டுக்குள்ளே கான்ஃபிகுரேஷன் கிடைக்கும். ஓகேயா? இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ வரைக்கும். இப்போ இது வந்து கிளாக் வைஸ் போகுது. இதோட கான்ஃபிகுரேஷன் வந்து ஆர் கான்ஃபிகுரேஷன். ஓகேயா? எல்லாமே ஆர் வந்துருதா? ஓகே, உங்களுடைய ஆன்சரோட செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.